I gave you my heart. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிள் மஷ்ரூம் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் 1 கிலோ அரிசி வச்சு பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மஷ்ரூம் வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி பிளேட்டில் எடுத்துக்கோங்க. இப்போது 6 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயமாக இருந்தால் நீங்கள் 9 வெங்காயம் எடுத்துக்கலாம். அது கூட 1-3 பச்சை மிளகாய் எடுத்து நீட்டாக கீறி வச்சுக்கோங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா 1 கைப்பிடி கொத்தமல்லியும் 1 கைப்பிடி புதினாவும் எடுத்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 5 எடுத்து வெட்டி வச்சுக்கோங்க. அப்படி பெருசாக இருந்துச்சுன்னா 3 தக்காளி எடுத்து வெட்டிக்கோங்க. வாங்க இப்போ பிரியாணி செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் 1 கடாயை வச்சுருங்க. சூடானதும் அதில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க மஷ்ரூமை அதில் போட்டு வதக்குங்க. மஷ்ரூம்லேருந்து நிறைய தண்ணி வரும், அதனால நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பிரியாணியும் குழையாமல் இருக்கும். இப்போது இந்த மஷ்ரூமை நல்லா கிளறி விடுங்க. இப்போ மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்குது. அப்போது அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போது இதை அப்படியே மிதமான தீயில 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போது மஷ்ரூம்லாம் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வத்திருச்சு, இதை அப்படியே வச்சிடலாம். இப்போது பிரியாணி செய்கிறதுக்கான பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் 50 ml எண்ணெய் ஊற்றி 2 டேபிள்ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ, 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை இதெல்லாமே அந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. நம்ம வெட்டி வச்சிருக்க 5 வெங்காயத்தையும் 3 பச்சை மிளகாவையும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் சீக்கிரமா வதங்கணுன்றதுக்காக இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது மீதி இருக்க இஞ்சி பூண்டை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது புதினாவும் கொத்தமல்லியும் இதில் சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. இப்போது வெட்டி வச்சிருக்க தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 4 ஸ்பூன் தயிரை இது கூட சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு கிலோ அரிசியை 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு இப்போ இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது வதங்கிட்டே இருக்கும்போது நான் 1 கிளாஸ் தண்ணியை இதில் ஆட் பண்ணுறேன். நான் மொத்தமாக 6 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 6 கிளாஸ் அரிசி எடுத்தால் அதுக்கு நான் 12 கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணுவேன். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு கொதிக்கும் போது நம்ம அரிசி வேக வைக்க தேவையான தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம்.
இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுட்டு இதை தட்டை வச்சு மூடி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்தோடனே இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் இதில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். இதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க அரிசியை போட்டு நல்லா எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை தட்டை வச்சு மூடி ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி எடுத்து அது மேலே வெயிட்டுக்காக வச்சுருங்க. இதை நம்ம 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இது பாதி வெந்துடுச்சு. இப்போ இதை நல்லா ஓரளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப கிண்டினா அரிசி வந்து உடஞ்சிரும். ஸோ வந்து நீங்கள் லைட்டாக மேலோட்டமாக கிண்டி விட்டுட்டு மறுபடியும் இதை வந்து பிளேட் வச்சு மூடி சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. அடுத்த 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இது வந்து நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வந்து ரொம்ப கிண்ட தேவையில்லை. ரொம்ப கிண்டா வந்து அரிசி உடஞ்சிரும். அதனால லைட்டாக நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் தம்மில் வைக்கலாம். பிளேட்டை வச்சு மூடி அந்த தண்ணியை மேலே வச்சுருங்க. அவ்வளோதான் நம்மளோட சிம்பிள் மஷ்ரூம் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி எல்லாமே உடையாமல் சாப்பாடு குழையாமல் செம்ம டேஸ்டியாக வரும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.